ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜா சீட். சப்ஜா சீடுன்னு நிறைய டிக்டாக் வீடியோ, யூடியூப் வீடியோலாம் நம்ம மைண்டுக்கு வரும். ஆமாம், இது ஒரு ஹாட் டாப்பிக்காகவே போயிட்டு இருக்குது. அப்படி என்ன இந்த சப்ஜா சீடில் இருக்குன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜா சீட் வந்து திருநீற்று பச்சை இலையிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. இந்த சப்ஜா சீட் வந்து ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னை ரொம்பவே க்ளோ ஆக்கும், நம்ம ஹேரும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபலூடா சீட், பேசில் சீட்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த சீடில் விட்டமின் கே இருக்குது. நமக்கு வயிற்று பிரச்சனை ஏதாவது இருந்தால், டைரியா, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளமும் இதில் வந்து சால்வ் ஆகுது. இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தாங்க நம்ம இது வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் இதை கலந்து குடித்தா கூட நமக்கு வந்து வயிறு ரொம்பவே ஃபுல்லான மாதிரி இருக்கும். நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல் டே நமக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம்தான் சாப்பிட முடியும், ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்து ஃபலூடா, மில்க் ஷேக், அப்புறம் சாலட், ஃப்ரூட் சாலட், அப்புறம் ரோஸ் மில்க், இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லையா, ரொம்பவே சிம்பிளாக நம்ம தண்ணியில் எப்படி கலந்து குடிக்கலான்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி போட்டு காட்டுறேன். நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணி ஃபுல்லானக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஜவ்வரிசி மாதிரி, ஜவ்வரிசி வெந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த 1 லிட்டர் பாட்டில் அளவு ஃபுல்லாக நீங்கள் தண்ணி குடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லியுமே பண்ணலாம், ஆனால் ஒரு ஸ்பூன் மேலே யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவ் தான் வெயிட் லாஸ்க்கு. அது மட்டும் இல்லை, இந்த சீல குளிர்ச்சி தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ட்ரிங்க்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம எங்கேயா வெளியில் போகிறோன்னா இந்த மாதிரி பேசல் சீடை நம்ம போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சது. நம்ம இறங்கி மோர் வாங்கி குடிக்கணும், இளநீர் வாங்கி குடிக்கணுன்ற பிரச்சனையும் இல்லை. எல்லா நன்மையிலையும் ஒரு சின்ன சைட் எஃபெக்ட்ஸோ இல்லை டிஸ்அட்வான்டேஜோ இருக்கலாம் மேபி. இது எதனால் ஒரு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.